அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேறு பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை பெணம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ யாரந்த நீ? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ. அல்லேலூயா. ஆதாமுக்குள் இருக்கிற நீ என்னவாய்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. வறட்சியும் வனாந்திரமாகவும் இருப்பாய். அன்பானிலே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீ கண்டிப்பாய் வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய். ஆதாமுக்குள் இருக்கிற நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, நீ வனாந்திரம், நீ அவாந்திர விழி. ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமிய வாழும் பிசாசின் வார்த்தையை கேட்டார்கள். ஆனபடியால் பிசாசு அவர்களை வறட்சியும் வனாந்திரமாய் மாற்றிவிட்டான். அல்லேலூயா. வறட்சியிலும் வனாந்திரத்தில் இருந்த உன்னை வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு வற்றாத நீரூற்றை போல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுக்குள்ள வற்றாத நீரூற்றுகள் இருக்கிறது. அவருக்குள்ள தேவி நீதியும் உடித்தது வற்றாத நீரூற்றை போல வருகிறது. பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் நித்திய ஜீவனும் அளவற்ற கிருபையும் அளவற்ற ஆசீர்வாதமும் அளவற்ற மகிமையும் வற்றாத நீரூற்றை போல வந்து கொண்டே இருக்கிறது. ஆதாமுக்குள்ள சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்தேச்சே வருது. வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவளாகி. எல்லோரும், எல்லோரும் வானத்திற்கே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானார்கள். தேவ மகிமையற்றவன் வனட்சியும் வனாந்திரமாக தான் இருப்பான். அப்போ எல்லோரும் தேவ நீதி செய்து வற்றாத நீரூற்றை போல மாறலாம். அல்லேலூயா. அந்த வற்றாத நீரூற்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். யார்? அவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகுமா? அது என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். அவரை விசுவாசிக்காதனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் போகாது, அது மரணத்துக்கு ஏதுவான தண்ணீர். அல்லேலூயா. இயேசு ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. ஆதாம் மரணத்துக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். பாவம் செய்தவுடனே மரணத்துக்கு அதிபதி பிசாசு மனுஷனுக்குள் இருப்பதினாலே மரணத்துக்கு ஏதுவான ஊற்று வனாந்தரம் மனுஷனுக்குள்ளே அவனுக்குள் இருக்கிறது. பாகம் இவன் சொல்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
அன்பாடுகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா வறட்சியான காலங்களில் இந்த உலகம் மகா வறட்சியாய் மாறிவிட்டது. ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் பாவம் செய்தபோது இந்த உலகம் ஏதேனாக இருந்தது, ஏதேன் தோட்டமாக இருந்தது. ஏதேன் தோட்டம்னா குட்டி சொர்க்கம், ஏதேன் என்றால் இன்பம். தேவன் விளக்கின் அந்த கனியை, நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே இந்த உலகம் மகா வறட்சியாகி போனது. எங்கும் வறட்சி, எங்கும் மழை இல்லை, தாட்சி இல்லை, விளைச்சல் இல்லை, எங்கும் வறட்சியாக போனது. உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். இந்த மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தி ஆகணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். கர்த்தர் உன்னை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அண்டர்லைன் த வேர்ட், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த நீ விருப்பப்படலைனா சாத்தான் தான் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியாக மாற்றிடுவான். சாத்தானாவே வறட்சிங்க.